ஹலோ வீவர்ஸ், வெல்கம் டு தமிழ் ஹெரிட் கிரியேஷன்ஸ் சேனல். ஸோ மை ஹெரிட்டேஜ் அப்படிங்கிற இந்த ஆப்பை பற்றி தான் நாம் இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ உயிர் இப்போ இல்லாத நம்ம சொந்தக்காரங்களை கூட, ஸோ நம்ம தாத்தாவாக இருக்கலாம், பாட்டியாக இருக்கலாம், ஸோ அவங்க இறந்து கூட போயிருந்திருக்கலாம். ஸோ அப்படி நம்மக்கிட்ட இப்போ இல்லாதவங்களை கூட ஒரு செகண்ட் உயிரோடு வந்தால் எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு சின்ன ஃபீல் தரக்கூடிய ஆப் தான் இந்த மை ஹெரிட்டேஜ் அப்படிங்கிற ஆப். ஸோ அதனால தான் தம்ப்நெயிலில் நம்ம அப்படி ஒரு விஷயம், ஸோ இந்த வீடியோவோட டைட்டிலில் நம்ம அப்படி வச்சுருந்தோம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஜென்ரலாக ஒரு ஃபோட்டோ எடிட்டிங் ஆப், ஓகேங்களா? ஸோ இந்த ஆப்பில் வந்து ஒரு ஃபோட்டோவை கலரைஸ் பண்ண முடியும். ஸோ பிளாக் அண்ட் ஒயிட்டில் இருக்க ஃபோட்டோவை கலரைஸ் பண்ண முடியும். அதே மாதிரி அந்த ஃபோட்டோவோட குவாலிட்டி இன்க்ரீஸ் பண்ண முடியும். மூணாவதாக நம்ம சொன்னது தான் அந்த உயிரோடு இல்லாதவங்கள உயிரோட வர வைக்கிற மாதிரி ஒரு அனுபவம், ஓகேங்களா? ஸோ இந்த ஆப்பை வந்து நம்ம ப்ளே ஸ்டோர்லேயே இருக்குது. ஸோ மை ஹெரிட்டேஜ் அப்படின்னு டைப் பண்ணிங்கன்னா ப்ளே ஸ்டோர்லேயே வரும். ஸோ இதை வந்து ஆப்பாகவும் இருக்குது, அதே நேரத்தில் வெப்சைட்டாகவும் இருக்குது. ஸோ நான் இந்த ஆப்பை ப்ளே ஸ்டோரில் டவுன்லோட் பண்ணேன். ஆனால் ப்ளே ஸ்டோர்லேயே ரிவ்யூஸில் நிறைய இடங்கள் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஆப்பில் நிறைய பக்ஸ் இருக்குது. ஸோ ஆப் வந்து ஓப்பனே ஆக மாட்டேங்குது ஒரு சில டைம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அஃப்கோர்ஸ் நான் டவுன்லோட் பண்ணதுக்கப்புறம் அந்த ஆப் ஓப்பன் ஆச்சு. ஆனால் அந்த ஆப்போட சைன்அப், ஸோ சைன்அப் பண்ணி தான் நம்ம அந்த ஆப்பை யூஸ் பண்ண முடியும். பட் என்னால் சைன்அப்பே பண்ண முடியல, ரொம்ப நேரம் அப்படியே அழுத்திட்டே இருந்தேன், அந்த ஆப் ஒர்க்கே ஆகலை. ஸோ அதனால் நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெப்சைட்டுக்கு போயிட்டேன். ஸோ வெப்சைட்டில் போனீங்கன்னா அந்த ஆப்பில் நீங்கள் போயிட்டு உங்களோட இமெயில் ஐடி நேம்லாம் கொடுத்து நீங்கள் ஒரு அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் 14 days ஃப்ரீ ட்ரையல், எஸ் இந்த ஆப் வந்து நம்ம பணம் கட்டி தான் யூஸ் பண்ண முடியும், ஆனால் 14 days ஃப்ரீ ட்ரையல் கொடுக்குறாங்க. ஸோ நீங்கள் உங்களோட ஆன்லைன் டிரான்சாக்ஷன் டீட்டெயில்ஸ் எல்லாம் என்ட்ரி பண்ணி நீங்கள் ஃப்ரீ ட்ரையல், 14 days ஃப்ரீ ட்ரையல் ஆரம்பிச்சுக்கலாம். நான் அதுக்குள்ளே போனதுக்கப்புறம் ஃபோட்டோஸ் இந்த சைட் ரைட் ஹேண்ட் சைடில் கிளிக் பண்ணி ஃபோட்டோஸில் கிளிக் பண்ணதுக்கப்புறம் கலரைஸ் ஃபோட்டோஸ் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷனை கிளிக் பண்ணேன். ஸோ கிளிக் பண்ணி உள்ள போனதுக்கப்புறம் அப்லோட் ஃபோட்டோ கேட்கும். ஸோ நம்ம ஃபோட்டோவை அப்லோட் பண்ணி பிளாக் அண்ட் ஒயிட்டில் இருக்கிற ஃபோட்டோ வந்து நம்ம கலரைஸ்டாக மாற்றிக்கலாம். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பிளாக் அண்ட் ஒயிட்டாக இருக்கிற ஒரு ஃபோட்டோ கிளிக் பண்ணேன், ஆனால் கிளிக் பண்ணப்போ எரர்னு வந்துச்சு. எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 300x300, ஸோ அந்த பிக்சலில் இருக்கிற ஃபோட்டோ மட்டும்தான். ஸோ அதாவது மினிமம் அந்த சைஸ்லேயாவது இருக்கணும், அதுக்கு மேலே லார்ஜ் சைஸ் ஃபோட்டோ எது வேணாலும் இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு ஃபோட்டோ மட்டும்தான் நீங்கள் என்ன பண்ண முடியும்னா இந்த ஆப்பில் எடிட் பண்ண முடியும், ஓகேங்களா? ஸோ 300x300 அந்த பிக்சலுக்கு கீழே இருக்கிற எந்த ஃபோட்டோவையும் நீங்கள் இந்த ஆப்பில் எடிட் பண்ண முடியாது. ஸோ அதுக்கப்புறம் நான் ஒரு காந்திஜி ஃபோட்டோ, ஸோ காந்திஜி ஃபோட்டோ 300x300 எனக்கு ஒரு சின்ன கார்ட்டூன் ஃபோட்டோ தான் பிளாக் அண்ட் ஒயிட் ஃபோட்டோ கிடச்சிது. ஸோ அந்த ஃபோட்டோ டவுன்லோட் பண்ணி நான் என்ன பண்ணேன்னா எடிட் பண்ணேன். ஸோ இப்போ பிக்சரில் ஸ்க்ரீனில் காமிக்கிறது பிஃபோர். ஸோ நான் ஸ்டார்டிங்கில் டவுன்லோட் பண்ணப்போ இருந்த காந்திஜியோட ஃபோட்டோ. ஸோ அந்த ஃபோட்டோ என்ன பண்ணேன்னா அந்த ஆப்பில் வச்சு நான் எடிட் பண்ணேன். ஸோ எடிட் பண்ணதுக்கப்புறம் அந்த ஃபோட்டோ எப்படி தெரிஞ்சதுன்னா இப்படி, ஸோ கலரைஸ்டாக மாறிச்சு. ஸோ இது ஒரு கார்ட்டூன் ஃபோட்டோங்கிறனால அந்தளவுக்கு குவாலிட்டி இல்லாத மாதிரி உங்களுக்கு தெரியலாம். அதே நீங்கள் ரியல் ஃபோட்டோ ஏதோ ஒரு பிளாக் அண்ட் ஒயிட் ஃபோட்டோ எடுத்து 300x300 அந்த பிக்சலு இல்லை அதை விட அதிகமாக இருக்கணும் அந்த ஃபோட்டோ எடுத்து நீங்கள் இந்த மாதிரி கலரைஸ் பண்ணிங்க அப்படின்னா இன்னும் சூப்பராகவே இருக்கும், ஓகேங்களா? ஸோ இது வந்து நானே பண்ணது. அதுக்கப்புறம் நான் நெட்லேருந்து எடுத்த சில ஃபோட்டோஸ். ஸோ இந்த ஃபோட்டோவில் பார்த்தீங்கன்னா ஒரு பிளாக் அண்ட் ஒயிட் ஃபோட்டோ தான், அந்த ஃபோட்டோ வந்து பிளர்ரா. ஸோ அந்த காலத்தில் ஃபோட்டோலாம் பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு கிளாரிட்டியாக இருக்காது, கொஞ்சம் பிளர்ரா தான் இருக்கும். ஸோ அந்த மாதிரி பிளர்ரா இருக்கிற ஃபோட்டோ தான் இந்த பார்த்துக்கு லெஃப்ட் சைடு, நம்ம லெஃப்ட் ஹேண்ட் சைடு வந்து தெரியுது. ஸோ அந்த ஃபோட்டோவை அப்படியே அந்த மை ஹெரிட்டேஜ் ஆப்பில் எடிட் பண்ணால் இந்த பக்கம் ரைட் ஹேண்ட் சைடு தெரியுற மாதிரி அந்த அளவுக்கு ஃபோட்டோ கிளியராக இருக்கும், ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் நம்ம இந்த வீடியோட மெயின் டாபிக், ஸோ உயிரோடு இல்லாதவங்கள உயிரோட வர வைக்கிற மாதிரி ஒரு அனுபவம். ஸோ இப்போ இந்த ஸ்க்ரீனில் வர இதை பாருங்கள். ஸோ இந்த இடத்துல ஒரு ஃபோட்டோ தான், பட் அந்த ஃபோட்டோவை நம்ம வீடியோவாக மாற்றலாம். பிகாஸ் அந்த காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ எடுக்கிற அளவுக்கு தான் வசதி இருந்துச்சு, வீடியோவெல்லாம் எடுக்க முடியாது அந்த காலத்தில். ஸோ இப்போ உங்களோட தாத்தா பாட்டியோட ஃபோட்டோஸ் தான் உங்ககிட்ட இருக்கும், வீடியோஸ் இருக்காது. ஸோ அப்போ ஃபோட்டோவில் இருக்க அவங்க சப்போஸ் உண்மையாக நேரில் அவங்க எப்படி ரியாக்ஷன் கொடுப்பாங்க அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த ஆப்பில் போயிட்டு நீங்கள் ஃபோட்டோ அப்லோட் பண்ணி அனிமேட் ஃபோட்டோ அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிங்கன்னா அந்த ஃபோட்டோவில் இருக்கிறத அப்படியே அந்த ஃபோட்டோவில் இருக்கிற அவங்க கிராண்ட் ஃபாதரோ இல்லை ஒரு தாத்தாவோ பாட்டியோ அவங்க ஓனாக ரியாக்ஷன் கொடுத்தா எப்படி இருக்குமோ அந்த அளவுக்கு ரியாக்ஷன் தர மாதிரி அப்படியே கிட்டத்தட்ட உயிரோடு இருக்கிற மாதிரி, ஸோ முன்ன செத்தவங்களை இப்போ உயிரோடு இருக்கிற மாதிரி இந்த ஆப் காமிக்கும். ஸோ இதுதான் இந்த ஆப்போட மிகப்பெரிய ஒரு நல்ல அம்சம். ஸோ இந்த ஆப் நல்லா தான் இருக்குது, பட் ஆப் வந்து ஒழுங்காக வேலை செய்யலை. ஆனால் அதே நீங்கள் வெப்சைட்டில் போய் பார்த்தீங்கன்னா நல்லாவே வேலை செய்யுது. ஸோ இதுக்கு வந்து ஃப்ரீ ட்ரையல், 14 days ஃப்ரீ ட்ரையலில் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வேணும்னா பணம் தான் கட்டணும். ஸோ பணம் வந்து டாலரில் தான், ஸோ மாதத்துக்கு $200-$300. ஸோ மாதத்துக்கு கிடையாது, வருஷத்துக்கு. ஸோ வருஷத்துக்கே $200-$300 நீங்கள் பே பண்ணி அந்த ஆப்பை ஒரு வருஷத்துக்கு ஃபுல்லாக யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் அந்த 14 days ட்ரையலை யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடியே நீங்கள் உங்களோட ஏடிஎம் கார்டு டீட்டெயில்ஸ் இதெல்லாம் அங்கே செட்டில் பண்ணிட்டு தான் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா உங்களோட ஃப்ரீ டே ட்ரையலை வந்து ஸ்டார்ட் பண்ணணும். ஒன்ஸ் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிட்டீங்கன்னா அந்த 14 days முடிஞ்சதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக பணம் எடுக்க ஆரம்பிச்சிருவாங்க. உங்களுக்கு இல்லை 14 days ஃப்ரீ ட்ரையல் மட்டும்தான் உங்களுக்கு வேணும், அதுக்கப்புறம் பணம் எடுக்கக்கூடாது அப்படின்னு நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா ஒன்றும் கிடையாது. ஸோ உங்களோட ஃப்ரீ ட்ரையல் முடிஞ்சதுக்கப்புறம்
உங்களோட மை ஹெரிட்டேஜ் சேனலுக்கு போயிட்டு உங்களோட சப்ஸ்கிரிப்ஷனை கேன்சல் பண்ணிடலாம். ஸோ அதுக்கான ஆப்ஷனும் அந்த ஆப்லேயே, ஐ மீன் அந்த வெப்சைட்லேயே இருக்கும். நீங்கள் அந்த வெப்சைட்டுக்கு போயிட்டு உங்களோட அக்கௌண்ட்டுக்குள்ளே போயிட்டு மை பர்ச்சேசஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணி உங்களோட சப்ஸ்கிரிப்ஷனை நீங்கள் கேன்சல் பண்ணிக்கலாம். ஒன்ஸ் ஃப்ரீ டே ட்ரையல் முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் கேன்சல் கொடுத்துட்டா அதுக்கு மேலே உங்கள் ஏடிஎம் கார்டிலிருந்து பணம் வந்து ஆட்டோமேட்டிக்காக டெபிட் ஆகாது. ஸோ இது ரொம்பவே இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும், முடிஞ்சால் ட்ரை பண்ணி பாருங்கள். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் அடுத்து நான் உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் நான் உங்கள் ஹரிபிரசாத், இது உங்கள் தமிழ் ஹரித் கிரியேஷன் சேனல். டாடா.